பின்னர் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு போஸ்டிங்கை வாங்கிக் கொண்டு திருப்தி அடைந்தார் இதனால் அவ்வப்போது கட்சி தலைமையை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை பதிவு செய்தார் இந்த நிலையில் தான் திருச்சி டெய்லி ஆபாச ஆடியோ விவகாரம் வடித்தது பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவர் டெய்சி சரணை திருச்சி சூர்யா சிவா ஆபாசமாக பேசிய ஆடியோ அது இதற்காக திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகிரங்கமாக குரல் கொடுத்தார் நடிகை காயத்ரி இதனை சாக்காக வைத்து பாஜகவிலிருந்து தற்காலிகமாக ஆறு மாதத்திற்கு காயத்ரி ரகுராம் நீக்கப்பட்டார் இதனால் காயத்ரி ரகுராம் ரொம்பவே கொந்தளித்து போனார் மேலும் தம் மீதான இந்த நடவடிக்கையை திரும்பப் பெற கோரி டெல்லியின் கதவுகளை இடைவிடாமல் தட்டிய காயத்ரி ரகுராம் எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஆனால் பதில் கிடைக்கும் என்று காத்திருந்த காயத்ரி ரகுராமிற்கு இன்னொரு அதிர்ச்சிதான் கிடைத்தது அதாவது இவர் வகித்திருந்த தமிழக பாஜகவின் வெளிநாட்டு அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இசையமைப்பாளர் தீனா நியமிக்கப்பட்டார் இது காயத்ரி தரப்பால் ஜீரணிக்கவே முடியவில்லையா தீனாவின் நியமனம் மூலம் பாஜகவில் இனி காயத்ரிக்கு இடமே இல்லை என்கிற நிலைமையும் உருவாகிவிட்டதாகவே தகவல்கள் தெரிவிக்கிறது இம்மாதிரியான பிரச்சனைகள் அவரை நோக்கி பாயும் போதெல்லாம் அத்துடன் அவர் பாஜகவை விட்டு விலகுவதாக செய்திகளும் வெளியாகி வருகிறது ஆனாலும் காயத்ரி ரகுராம் நான் பாஜகவை விட்டு போக மாட்டேன் நான் பாஜகவில் தான் இருப்பேன் என்று ஆணித்தரமாக ஏற்கனவே கூறியிருந்தார் அண்ணாமலை ஜி எப்படி அவரது போலீஸ் கனவை விட்டுவிட்டு பாஜகவில் இணைந்து இருக்கிறாரோ அதே போலதான் நானும் என்னுடைய சினிமா கனவை விட்டு வந்து இருப்பேன் இனிமேல் என்னால் ஹீரோயினா நடிக்க முடியுமா என்ன அந்த வயதெல்லாம் கடந்து விட்டது என்னை பாஜக கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறேன் என்று யார் கூறினாலும் அண்ணாமலை ஜி சொன்னாலும் நான் அதை கண்டிப்பாக எதிர்ப்பேன் என்று தெரிவித்திருந்தார் மேலும் காயத்ரி ரகுராம் தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமல் இடைநீக்கம் செய்துவிட்டார்கள் என்றும் ஏன் என்னை குறிவைத்து இதையெல்லாம் அரங்கேறுகிறது என்பது தெரியவில்லை என்றும் செல்வகுமார் என்ற அறிவுசார் பிரிவின் தலைவர் தன்னை குறிவைத்து செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி தன்னை விமர்சிக்கும் பாஜகவினரை எதிர்த்து தனது பதிலடிகளை தொடர்ந்து இணைய பதிவுகளின் மூலம் தெரிவித்து வருகிறார்